അല്ലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തു അലഹമില്ലാറബലമീൻ സലാത്തു വസ്ലം അലൂല്ല്ല വാല അലിഹിബി ഹി അജ്മീൻ അല്ലാഹു താലാ കടമയാക്കിയ ഇഷാവിടെ തലുകയെ തൊഴുതുവിട്ട് അല്ലാഹുടേയ മറക്കത്തിലിരുന്ന് നല്ല വിടയങ്ങളെ കേട്ട് அதன்படி வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான் அலமதுல்ல அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாதம் இந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சிப்போம் அல்லாஹு தாலா புனிதமான மாதங்கள் என்று சொல்லுகின்ற அந்த நான்கு மாதங்களில் ஒன்றாகிய முகர்ரமுடைய மாதத்திலே நாங்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த முகர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சமூகத்திலே பல்வேறுபட்ட அமைப்பிலே நோக்கப்படுவதை நாங்கள் காணுகிறோம் இந்த மாதம் இஸ்லாமிய வருட கணிப்பீட்டு முறை என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பில் முதல் மாதமாக இருக்கின்ற அந்த கோணத்தில் சமூகத்திலே இந்த மாதம் பார்க்கப்படுகின்ற விதமும் இன்றைக்கு சமூகத்திலே உள்ளவர்கள் இந்த மாதத்தை அணுகுகின்ற அந்த விதம் அதே நேரம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட தினங்களை சமூகத்தில் ஒவ்வொரு சாராரும் வித்தியாசமாக பார்க்கின்ற அல்லது அனுஷ்டிக்கின்ற விதங்களை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே முதலாவதாக இந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வருட கணிப்பீட்டு முறையில் அல்லது சந்திர வருட கணிப்பீட்டு முறையில் முதல் மாதமாக கருதப்பட்டு இன்றைக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து வருடங்கள் அன்று ஹிஜிரி வருட கணிப்பீடை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் உண்மையில் நபிகலார சல்லல்லாஹ் செல்லும் அவருடைய காலத்தில் இப்படி ஒரு வருட கணிப்பீட்டு முறை இருந்ததா என்று பார்த்தால் இப்படி ஹிஜிரத்தை வைத்து வருடத்தை கணிப்பிடுகின்ற ஒரு முறை அன்று காணப்படவில்லை நபிகளார் சல்லாஹ் செல்லும் சொல்லம் அவருடைய காலத்தில் அல்லது அதற்கு உட்பட்ட அந்த காலங்களில் அந்தந்த காலங்களில் நடக்கின்ற முக்கியமான சம்பவங்களை மையப்படுத்தி இந்த வருடத்தில் இந்த நிகழ்வு நடந்தது இந்த வருடத்துக்கு பத்து வருடங்கள் அல்லது பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் இந்த சம்பவங்கள் நடந்தன என்ற குறிப்பான சில சம்பவங்களை வைத்து வருடங்களை அடையாளப்படுத்துகின்ற முறைதான் அன்றைக்கு நபிகளாருடைய அந்த சூழலிலே காணப்பட்டது வேறு வேறு கொள் மதங்களை கொண்டவர்களிடம் சில சில வருட கணிப்பீடு முறைகள் இருந்தாலும் அன்றைக்கு நபிகளாருடைய அந்த சூழலில் அப்படியாப்பட்ட ஒரு நடைமுறை தான் இருந்ததென்பதை காண முடியுமாக இருக்கிறது நபிகளார் அரு சல்லா அலிசலாம் அவருடைய மரணத்தை தொடர்ந்து அபூபக் ருதி அல்லாஹனுடைய மரணத்தையும் தொடர்ந்து உமர் ரதி அல்லாஹன் அவருடைய காலத்திலே அவர்களுடைய காலத்தில் சில தரவுகளை பதிவு செய்து கொள்வதற்காக அல்லது சில சில கடிதங்களில் வருடங்கள் குறிப்பிடப்படாத முறையில் சில கடிதங்கள் வருகின்ற அந்த செய்திகளை எல்லாம் மையப்படுத்தி முஸ்லீம்களுக்கண்டு தனித்துவமாக அவர்கள் அனைவரும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் ஒரு வருட கணிப்பீட்டு முறை தமக்கண்டு குறிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை முன்வைக்கப்பட்டு உமரதியல்லாவுடைய காலத்திலே முடிவாக எடுக்கப்பட்டதுதான் இந்த வருட கணிப்பீட்டு முறையாக இருக்கிறது எனவே இந்த வருடத்தை முஸ்லீம்களுக்கண்டு தனித்துவமான இந்த வருட வருட கணிப்பீட்டு முறையை எதனை முதல் வருடமாக வைத்து ஆரம்பிப்பது என்று ஆலோசனை செய்யப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் சொல்ல இறுதியாக ஹிஜிரத் நபிகளார் சொல்லல்லா அலையசல்லம் அவர்கள் ஹிஜிரத் சென்று முஸ்லீம்களுக்கண்டு ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டு அப்படி நபிகளாருடைய அந்த ஹிஜிரத்துடைய பயணத்தை மையப்படுத்தி அந்த வருடம் பொருத்தமான வருத்தம் என்ற அடிப்படையில் கருத்துகளில் மிக உன்னத மிக பொருத்தமான கருத்து கருத்து அது அதுவாக கருதப்பட்டு அதனை முதல் வருடமாக கணிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கண்ட தனித்துவமான இந்த வருட கணிப்பீட்டு முறை அங்கிருந்து ஆரம்பம் செய்யப்படுகிறது எனவே நாங்கள் முதல் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது ஆரம்பத்தில் இது நபிகளார் சல்லா அலிசலம் அவருடைய காலத்திலேருந்து பேணப்பட்டு வந்த ஒரு முறை அல்ல அதே நேரம் இது ஒரு ஒரு இதை வைத்து கொண்டாடுவதற்கோ இதை வைத்து வணக்கங்கள் செய்வதற்கென்றோ எந்த ஒரு அடிப்படைகளையும் நாங்கள் இதை வைத்து உருவாக்க முடியாது அப்படி ஒன்று உருவாகுவதற்கும் வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அடிப்படையில் இது எங்களுக்குண்டு பொதுவாக பாவனை செய்து கொள்வதற்காக முஸ்லீம்கள் பொதுவாக அனைவரும் பாவனை செய்து கொள்வதற்காக என்று எங்களுக்குண்டு குறித்தொரு வருட கணிப்பீடு முறை இருந்தால் பொருத்தமென்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதை அல்லாமல் வகையின் அடிப்படையிலேயோ அல்லது வேற மார்க்க பின்னணிகளை மையமாக வைத்தோ உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல என்ற அந்த செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையை புரிந்த நாங்கள் இதிலிருந்து சமூகத்திலே நடக்கின்ற அந்த பிழைகளை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்படித்தான் வருட முறை உருவாகியது இதுதான் பின்னணி என்றிருந்தால் இதனை வைத்து மெய்யப்படுத்தி வணக்கங்கள் செய்வதற்கோ இதிலே வாழ்த்து சொல்வதில் அதை கண்டு சிறப்புகள் சொல்வதற்கோ இப்படி கொண்டாடி சந்தோஷப்படுவதற்கு ஒன்று உரிய ஒன்று அல்ல என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல மட்டங்களிலும் இதனை மையப்படுத்தி கொண்டாட்டங்கள் நடத்தப்படுவதும் அதற்காக பல்வேறுபட்ட அமைப்பில் செலவழிக்கப்படுவதும் அதற்கன்று பல நிகழ்வுகள் செய்யப்படுகின்ற அந்த காட்சிகளை காணுகிறோம் இதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே நாங்கள் இதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்திலே இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற சிறப்பு என்ன சமூகத்திலே இருக்கின்ற அந்த நடைமுறைகள் என்ன என்றது சம்பந்தமாகவும் ஒரு சில விடயங்களை பார்ப்போம் உண்மையில் இந்த மாதத்தை பொறுத்தவரை நபிகளார் சொல்லல்லா அலையசல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் இது அல்லாஹுடைய மாதம் முகர்மென்று நபிகலார் சொல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் நபிகளார் நபிகல் ஆர் சொல்லா அவர்கள் ரமலானுக்கு அடுத்தது பிடிக்கப்படக்கூடிய நோன்பில் ரமலானில் பிடிக்கப்படக்கூடிய நோன்பு மிக சிறப்பானது அதற்கு அடுத்து ரமலான் அல்லாத காலங்களில் எந்த நோன்புக்கு சிறப்பு அதிகம் என்று பார்த்தால் நபிகலாரு சல்லா அலுவலமார்கள் சொன்னார்கள் முஹர்ரத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோம்புகள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பானது என்று சொல்லா சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் எனவே சுண்ணத்தான நோன்புகள் என்று வருகின்ற பொழுது அல்லாஹிடத்தில் மிக சிறப்பான நோம்பு முகர்ர மாதத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோம்பும் பொதுவாகவே நபிகலாறு சொல்லா அல்லீசல்லாம் அவர்கள் முகர்ரத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த மாதத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோன்பு ரமதானுக்கு அடுத்தது அல்லாஹ்விடத்தில் சிறப்பாக கணிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் முஹர்ரத்துக்கு இருக்கின்ற சிறப்பில் இந்த ஒரு சிறப்பை நாங்கள் முக்கியமாக நாங்கள் காணலாம் அதே நேரம் இந்த முகர்ற மாதத்தில் ஒன்பதாவது பத்தாவது நாட்களிலே பிடிக்கப்படுகின்ற அந்த தாசு ஆசுரா என்ற அந்த நோன்புக்கு சிறப்பு இருக்கிறது நபிகலார் சொல்லல்லாம் செல்லும் அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இந்த தினத்திலே நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்றைக்கு குறைசிகள் கூட அவர்களுடைய ஏதோ வரலாற்று பின்னணியில் ஏதோ ஒரு அமைப்பில் அவர்கள் அந்த தினத்திலே நோன்பு பிடித்து கொண்டிருந்தார்கள் நபிகலார சல்லல்லாஹலம் அவர்களுக்கும் இந்த தினத்திலே நோன்பு பிடிப்பது மார்க்கமாக்கப்பட்டிருந்தது நபிகலார சல்லல்லாஹலி சொல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதன் பின்னர் சஹாபாக்களுக்கும் மேவினார்கள் நோன்பு பிடிக்கும்படி அதே நேரம் அடுத்த வருடங்களில் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்னர் நபிகளார சொல்லாமலை அவர்கள் விரும்பினவர்கள் இந்த ஆசா ஆஷூராவுடைய நோன்பை பிடிக்கலாம் என்று அதனை விருப்பத்துக்கு விட்டுவிட்டார்கள் ஆரம்பத்தில் கட்டாயம் என்ற அடிப்படையிலான ஒரு கட்டத்தில் இருந்த ஆஷூராவுடைய நோன்பு ரமலானில் பிடிக்க வேண்டிய அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்னர் விரும்பியவர்கள் பிடிக்கலாம் என்ற அமைப்பில் நபிகளார் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆசூராவுடைய தினத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோன்புக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அளவுக்கு சிறப்பு சொல்லப்பட்ட ஒரு இபாதத்தாக ஒரு நோன்பாக இருக்கிறது எங்களுடைய ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது சில சில அமல்கள் மிக இலகுவான அமல்கள் ஆனால் பாக்கியங்கள் அதனுடைய சிறப்புகள் மிக அதிகமானதாக இருந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த தினத்தில் நோன்பு பிடிப்பது என்பது நமக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறதற்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது நபிகளார் செல்லல்லாஹே சொல்லுமார்கள் நம் தம்முடைய மதீனா வாழ்க்கையின் பிற்பட்ட காலங்களிலே வீதக்காரர்களுக்கு முரணாக பல விடயங்களிலும் நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் அவர்களுடைய நடை உடை பாவனைகள் உட்பட எல்லா விடயங்களிலும் அந்த வேதக்காரர்களுக்கு யூத கிறிஸ்தவர்களுக்கு முரணான விதத்திலே செய்வதை நபிகளார் சொல்லான சிலமார்கள் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு பின்னணியும் சேர்த்து நபிகளார் சொல்லான அவர்கள் மரணிப்பதற்கு முந்தைய வருடம் சொன்னார்கள் நான் அடுத்த வருடம் உயிரோ நான் அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதாவது தினத்தில் பிடிப்பேன நபிகளார் சொல்லாளிசலமார்கள் சொன்னார்கள் ஏனென்றால் அந்த வேதக்காரர்கள் பத்தாவது தினத்தில் மாத்திரம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் பத்தாவது தினத்திலே பிடிப்பது அவர்களுக்கு ஒப்பாகிறது அடுத்த வருடம் இருந்தால் நான் ஒன்பதையும் பிடிப்பேன் என்ற அர்த்தத்தின் நபிகள் அவர்கள் சொன்னார்கள் வேதக்காரர்களுக்கு முரம் பண்ணுகின்ற அந்த ஒரு அமைப்பில் சேர்த்துத்தான் அது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த செய்திகளிலிருந்து புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது வரலாற்றில் இந்த ஆசூராவுடைய தினத்திலே மிக முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் நடந்து நடந்திருக்கின்றன அந்த நிகழ்வுகளை வைத்து நாங்கள் சமூகத்திலே சில காட்சிகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு மார்க்கமாக்கப்பட்ட பின்னணியோடும் சம்பந்தப்படுகின்ற ஒரு முக்கியமான சம்பவம் தான் அந்த தினத்திலே அல்லாஹு தாலா ஃபிராவுனுடைய கூட்டத்திலே இருந்து மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அந்த மூசா அலேஸ்வலாத்தோடு ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹு தாலா பாதுகாத்த அந்த சம்பவம் இந்த முஹர்ர மாதத்தின் பத்தாவது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்திலே தான் நடைபெற்றது அந்த தினத்திலே அல்லாஹு தாலா மூசா அலி சொல்லாத்தை பாதுகாத்ததை நினைவு கூர்ந்துதான் அன்றைக்கு யகூதிகள் அவர்கள் நோம்பு பிடிப்பதற்கு காரணமாக அதனைத்தான் மிக முக்கியமாக வைத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நபிகளார் சொல்லல்லாஹ் அலையம் அவர்கள் உங்களை விட மூசா அலிசல்லாத்துடைய விஷயத்திலே மிகவும் தகுதியுடையவர்கள் மிகவும் உரிமையுடையவர்கள் நாங்கள் என்ற அர்த்தத்திலே நபிகளார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த செய்தியை அவர்களுக்கு சொன்னார்கள் யகூதிகளிடம் அவர்களுடைய நோம்புக்கான காரணத்தை கேட்ட பொழுது எனவே இந்த தினத்திலே நடைபெற்ற உண்மையில் நபிகளாருடைய வரலாற்றுக்கும் உட்பட்ட காலங்களில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் இந்த மூசா அலையலாம் பாதுகாக்கப்பட்டது மூசா அலேஸ்வல்லாத்தோடு ஈமான் கொண்டவர்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த சம்பவம் அல்லாஹுக்கு நன்றியாக அந்த தினத்திலே ந நோம்பு பிடிப்பது அங்கு அந்த ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கிறது இப்படி இருக்க நபிகளான சல்லா அலையம் மரணத்துக்கு பின்னர் அபூபக் ரதி அல்லாஹனு உமர் ரதி அல்லாஹ் உஸ்மான் ரதி அல்லாஹ் வன் உ அலி ரதி அல்லாஹ் அதன் பின்னர் முஹாபியார் ரதி அல்லாவுடைய ஆட்சி காலங்கள் இவைகளெல்லாம் முடிந்ததன் பின்னர் கிட்டத்தட்ட நபிகளார் சல்லா அவர்கள் மரணித்து கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது வருடங்களும் பின்னர் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது அதுதான் கரும்பலா என்று சொல்லப்படுகின்ற அந்த யுத்த நிகழ்வு உசைன் ரவி அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் அந்த சம்பவம் உண்மையில் முஸ்லிம்களாகிய அனைவருக்கும் கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ஒன்று நபிகளாருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் என்பதும் அதனையும் தாண்டி ஒரு சகாபி என்பதும் நாங்கள் கவலைப்படுகின்ற மிக முக்கியமான ஒன்றுதான் ஆனால் அப்படி அந்த கவலையை மையப்படுத்தி அந்த தினத்தை துக்க தினமாக கொண்டாடி அதிலே துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் தலைகுனிவையும் ஏற்படுத்துகின்ற சில காட்சிகளை இன்றைக்கு ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலை அவர்கள் இந்த தினங்களில் செய்கின்ற இந்த காட்சிகள் அவர்களுடைய உடம்புகளை கொத்தி கொண்டு காயப்படுத்தி கொண்டு குத்தி கொண்டு சிறியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் சிறியவர்களுடைய தலைகளில் கூட கத்திகளால் வெட்டி இரத்தங்கள் ஓட்டி நாங்கள் உண்மையாக நபிகளாரின் குடும்பத்தை நேசிக்கிறவர்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் உண்மையாக நபிகளாருடைய பரம்பரையை நேசிக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் அப்படியேனா வாதங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இப்படி இஸ்லாத்தில் எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத அமைப்பில் நபிகளாருடைய மரணத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் நடந்த இந்த சம்பவத்தை வைத்து மோசமான முறையில் கீழ்த்தனமான முறையில் இப்படி சில செய்திகளை மார்க்கத்துக்கு அப்பால் நின்று செய்து கொண்டு உண்மையான துக்கம் என்று பேசிக்கொண்டு உண்மையான நபிகளாரின் மீது நக மஹ்பத் என்று பேசிக்கொண்டு இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் மிக பெரும் தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற பரிதாபமான கவலையான அந்த காட்சிகளை நாங்கள் காணுகிறோம் எனவே இந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே முஸ்லி இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இவர்களுடைய கொண்டாட்டத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது என்ற அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் இந்த தினத்தில் இந்த ஆசூராவுடைய தினத்தில் எம்முடைய சமூகத்திலே அதிலே சில சில விடயங்களை சில நம்பிக்கைகள் அடிப்படையில் சில விடயங்களில் ஈடுபடுவதும் இன்னும் சில விடயங்களை தவிர்த்து கொள்வதும் என்ற சில செய்திகள் சமூகத்திலே காணுகிறோம் ஆனால் அப்படி செய்வதற்கு தவிர்ந்து கொள்வதற்கோ செய்து கொள்வதற்கோ ஒன்று மார்க்கத்தில் எந்த அடிப்படைகளும் கிடையாது இந்த சிலர் இந்த தினத்தை துக்கமாக பார்ப்பது சிலர் சந்தோஷமாக பார்ப்பதென்ற பின்னணியில் சமூகத்திலே இந்த தினத்திலே சில சில விடயங்களை செய்து கொள்வதும் தவிர்ந்து கொள்வதுமான அந்த நடைமுறைகளை எம்முடைய சமூகத்திலே முடைய மூதாதையர்களிடம் கூட சில விடயங்களை நாங்கள் காணலாம் ஆனால் அவைகளுக்கு மார்க்கத்தில் எந்தவிதமான விதமான அடிப்படைகளும் கிடையாது என்ற அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மார்க்கத்தில் தெளிவை பெற்று அதில் உள்ளபடி நபிகளாருடைய வழிமுறையில் நின்று நபிகளாருடைய மார்க்கத்தை நபிகளாருடைய வழிமுறையில் இந்த இஸ்லாத்தை தூய்மையான முறையில் பின்பற்றுகின்ற அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் அணாக எதனை கேட்டோமோ அதன்படி நல்லதை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவான வாக்குருதாது